வணக்கம் தோழர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஆறாவது முதல் பருவம் இருக்கு இல்லைங்களா, அதில் இயல் ரெண்டில் வர உரைநடை, அதாவது இது சிறகின் ஓசைன்னு சொல்கிறாங்க. இது இந்த உரைநடையில் வந்து பறவைகள் பற்றி சொல்கிறாங்க. அதாவது பறவைகள் வந்து கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன, பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன, குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவங்க புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் வந்து இடம்பெயர்தல வலதிசை போதல்னு சொல்கிறாங்க. நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலதிசை போகின்றன. என்னென்ன காரணத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இவற்றிற்காகவே பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு, புலம், இது அடிப்படையாக கொண்டே பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன. பொதுவாக பார்த்திங்கன்னா, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வந்து வலதிசை போகின்றன. அவங்களுக்கான ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் வந்து அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. சரிங்களா, பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் வந்து இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும், இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, இந்த தெரிந்து கொள்வோம்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தெரிந்து தெளிவோம்ல, கப்பல் பறவை, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவைன்னு சொல்கிறாங்க. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா கடல் கொள்ளை பறவை அப்படின்னு இதுக்கு பேர். வலதிசையின் போது பறவையோட உடம்புல என்னென்ன மாற்றம் இருக்குன்னா, தலையில் சிறகு வளர்தல், இறகுகளில் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களெல்லாம் மாற்றம் ஏற்படும். தமிழகத்திற்கு வந்து வெளிநாட்டு பறவைகள் வலதேசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் இருக்குது. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த சத்திமுத்த புலவர் அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலதேசை போகிற செய்தியை குறிப்பிடுது. ஐரோப்பியாவிலிருந்து தமிழகத்துக்கு வந்து செங்கால் நாரைகள் வருவது தான் இப்போ வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவைன்னு சொல்கிறது சிட்டுக்குருவின்னு சொல்கிறாங்க. உருவத்தில் சிறிய நிறம், இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடன் ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவின் தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி வந்து அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியோட உடல் வந்து முழுதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தம் இட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரையிடும். 14 நாட்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சு வெளிவரும். துருவ பகுதிகள் வந்து தவிர மனிதரன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் வந்து 4000 மீட்டர் உயரத்தில் கூட இருக்குது. தானியம், புழு பூச்சி, மலர் அரும்புகள், இளந்தளிர், தேன், இதுதான் இதோட உணவுகள். பெரும்பாலும் புழு பூச்சிகளே உட்கொள்ளும். தாய்க்குருவி பார்த்திங்கன்னா புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளை கூட்டிவிடும். இவங்களோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா 10 முதல் 13 ஆண்டுகள். உருவத்தில் ரொம்ப சிறிது ஆனால் வேகமாக பறக்கும், அதனால தான் சிட்டா பறந்துட்டான்னு சொல்கிறாங்க. இதோட அழிவுக்கு காரணம் வந்து பூச்சிக்கொல்லி விவசாயத்துக்கு பயன்படுத்தினால புழுக்கள் இல்லை அதனால சொல்கிறாங்க. நவீன கட்டடங்கள் வந்து கூடுகட்டையை ஏற்றவையாக இல்லைன்னு சொல்கிறாங்க. தாவர வெளிகளுக்கு பதிலாக செயற்கை வெளிகள் இருக்கிறதுனால அதுவும் இல்லை, புதர் செடிகளும் ஓய்வெடுக்கிறதுக்கு இல்லை. ஸோ உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் மற்ற பறவைங்களோட இவங்க போட்டி போட வேண்டியிருக்கு. பறவை இனங்களை காப்பாற்ற நம்ம செய்ய வேண்டியது, ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கணும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கணும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறத நம்ம தவிர்க்கணும். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதியார் பாடியிருக்காரு. சமைப்பதற்கு அவங்க ஒய்ஃப் வச்சுருந்த, அதாவது அவங்க மனைவி வச்சுருந்த கொஞ்ச அரிசியும் வந்து குருவிக்கு போட்டு மகிழ்ந்தார் அவர். இந்தியாவின் பறவை மனிதன், இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி வந்து டாக்டர் சலீம் அலி. அவரோட வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதால் தான் அவர் வந்து ஈடுபட்டார். அதனால தான் அவரை இந்தியாவின் பறவை மனிதன் அழைக்கிறாங்க. பறவைகள் குறித்து பல நூல்களையும் அவர் எழுதியிருக்காரு. டாக்டர் சலீம் அலி பார்த்திங்கன்னா, அவரோட வரலாற்று வாழ்க்கை வரலாறு நூலுக்கே வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சின்னு தான் பெயரிட்டிருக்காரு. மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிகாலான்றது நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையினம்.
பறவை படி பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. இந்த மதிப்பீடு பார்த்திங்கன்னா பின்னாடி பார்க்கலாம். தட்பவெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள், தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும், வழிக்கூட்டல் தடம், வழித்தடம், சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி, துருவ பகுதி, மிக நீண்ட தொலைவு பறக்கிறது, இதெல்லாமே பின்னாடி பார்த்தலாம். இதில் பார்த்திங்கன்னா தட்பவெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள், தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும், வழிக்கூட்டல் தடம், வழித்தடம், சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி, துருவ பகுதி, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆர்டிகாலா. அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா பறவைகள் வலதிசை போவதை பற்றி பாடிய புலவர் சத்திமுத்தி புலவர். ஓகேங்களா, சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலதிசை போதல் என்ற பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலதிசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். வெளிநாடு அப்படின்றத வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் சுற்றுச்சூழல் அமைத்து எழுதுங்க சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் படித்துவிட்டு வெளிநாடு சென்று வேலை செய்வது நல்லது இல்லை அப்படி சொல்கிறோம். இது நல்லது கூட தான், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதலாம். வாழ்நாள் முழுவதும் உண்மை மட்டும் பேசி வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரன். விவசாயத்தில் செயற்கை உரங்கள் இடுவது மண்ணிற்கு கேடு. பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், உரங்களை தவிர்த்து செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். வலதிசை பறவைகள் வருகை தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. சரிங்களா, இதுதான் இந்த பாடத்தில் வர்றது. நன்றி.